பிட்காயின், கிரிப்டோ கரன்சிஸ் இதெல்லாம் பற்றி நம்ம நிறையவே கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இதை பற்றியான ஹிஸ்ட்ரி கதைகள் கண்டிப்பாக நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம்ல. ஸோ இந்த பிட்காயினை பற்றியான பல உண்மையான விஷயங்கள், பல போலியான விஷயங்கள் இன்றைக்கி நம்ம வெளிக்கொண்டு வர போகிறோம். இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு ஹிஸ்ட்ரி சொல்கிற மாதிரியோ இல்லை பிட்காயினை என்னென்னு சொல்ல மாதிரியும் இல்லாமல் ஒரு தனித்துவமாகவும் ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்க போது நம்ம ஒரு சுவாரஸ்யமான விஷயத்துக்குள்ளே பயணிக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே நிறைய மர்மங்கள் நிறைஞ்சு நிறைய விஷயத்த நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோக்குள்ளே போகலாம். பிட்காயின் எடுத்துக்கிட்டால் இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியும். பிட்காயின் மட்டும் கிடையாது, இன்றைக்கி எக்கச்சக்கமான கிரிப்டோ கரன்சிஸ் இருக்குது. டாஜா இருக்கட்டும், ஷிபாயினுவாக இருக்கட்டும், மேட்டிக்காக இருக்கட்டும், பாலிகனாக இருக்கட்டும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான கிரிப்டோ கரன்சிஸ் இருக்குது. சிலது நம்மளுக்கு பேர் தெரியுது, சில பேர் நம்ம பேரே தெரியாத கிரிப்டோ கரன்சிஸ்லாம் இருக்குது. ஆனால் இது எல்லாத்துக்குமே ஒரு முன்னோடி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு காயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பிட்காயின் மட்டும்தான். இந்த பிட்காயினோட வளர்ச்சி கிட்டத்தட்ட 10 வருஷத்தில் 43 ரூபாயில் இருந்து இன்றைக்கி 16 லட்சத்துக்கு வந்திருக்கு. இதோட வளர்ச்சி எப்படி இவ்வளோ பெருசாக மாறிச்சு, இதுக்கு பின்னாடி யார் இருந்தா, இது உருவாக்குனது யார், இது கண்டுபிடிச்சவர் முக்கியமாக இன்னும் கண்டே பிடிக்கலை, இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிட்காயின் எடுத்துப்போம். இந்த பிட்காயின், இந்த கிரிப்டோ கரன்சிஸ், இந்த பிளாக் செயின் இதெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹிஸ்ட்ரிக்குள்ளே போவோமே. பொதுவாக இன்றைக்கி நம்ம கரன்சிஸ் யூஸ் பண்ணுறோம், காயின்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இதெல்லாம் எப்படி மனிதர்கள் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கும். ஒரு ராஜா காலத்துக்கு முன்னாடி போவோம். ராஜா காலத்தில் என்ன விஷயங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க? பண்டமாற்று முறை. உதாரணத்துக்கு, என்கிட்ட கோதுமை இருக்குது அப்படின்னா, என்னோடய பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட அரிசி இருக்குது அப்படின்னா, நான் கோதுமையை கொடுத்து அவன்ட்டு அந்த அரிசி வாங்கிப்பேன். ஸோ அவங்ககிட்ட அரிசி கொடுத்து கோதுமை அவன் ஈஸியாக வாங்கிப்பான். இந்த மாதிரி பண்டமாற்று முறை ஒரு மனிதர்களுக்குள்ளே மட்டும் இல்லாமல் நாடுகளுக்குள்ளும் ஒரு கண்டங்களுக்குள்ளுமாகவே இருந்துச்சு. இந்த மாதிரி தான் மனுஷங்க வந்து ஒரு விஷயத்தை மாற்றி இன்னொரு விஷயத்தை வாங்குறது மூலிமா அவங்களோட தேவைகளை சந்திச்சுட்டு வந்தாங்க. ஆனால் காலப்போக்கில் தங்கத்தை யூஸ் பண்ணுறது, காப்பர் யூஸ் பண்ணுறது, சில்வர் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நாகரிகம் வளர்ந்துகிட்டே இருந்துச்சு. குறிப்பாக தங்கத்தை எடுத்துப்போம். தங்கக்காயின்கள் ராஜா காலத்தில் நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணப்பட்டுச்சுன்னு சொல்லலாம். ஒரு தங்கக்காயின் கொடுத்தா இவ்வளோ கிடைக்கும், ரெண்டு தங்கக்காயினுக்கு இவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தங்கக்காயின் கோல்டு காயினுக்கு ஒரு கரன்சியாக ஒரு காயினாக நம்ம மத்தியில் வந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனால் இதில் ஒரு குறிப்போட பிரச்சனை இருந்துச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் ஒரு நாட்டில் இருக்கீங்க, கோல்டு காயின் எல்லா நாட்டிலையும் மதிப்புள்ளது தான். ஆனால் நீங்கள் இந்த நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறீங்க அப்படின்னாலுமே, இல்லை இந்த ஊர்லேருந்து இன்னொரு நாட்டுக்கு ஊருக்கு போகிறீங்க அப்படின்னாலுமே திருட்டு தொல்லை அதிகமாக இருந்துச்சு. உங்ககிட்டருந்து திருட்டு போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருந்துச்சு. இதுக்காகவே ஒரு கும்பலும் இருந்தாங்க. ஸோ இந்த இதை பாதுகாக்கிறது ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப கடினமாக இருந்துச்சு. நீங்கள் கோல்டு காயின் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா போகிற வழியில் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஆகிடலாம். ஸோ இதை கவனித்த நிறைய பேர் இதை மாற்றணும்னு ட்ரை பண்ணாங்க. ஸோ அதுக்கு தான் பேங்க் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. பேங்க் சிஸ்டம் ஒன்று அங்கே எடுத்த உடனே பெருசாக பேங்க் கட்டி அதை லாக்கர் லாக்கராக வைக்கலை, ஒரு சின்ன குடிசை மாதிரி. அந்த குடிசையில் உங்களுக்கு எவ்வளோ தங்கம் இருக்கும், உங்ககிட்ட எவ்வளோ தங்கம் இருக்கோ அந்த தங்கத்தை நீங்கள் அவங்ககிட்ட கொடுத்துடலாம். கொடுத்துட்டு அதுக்கான ரசீது ஒன்று கொடுப்பாங்க, இவங்க இவ்வளோ தங்கம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி. அந்த ரசீதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் அங்கே பக்கத்தில் இருக்க பேங்க்கோ இல்லை அடுத்த நாட்டில் இருக்க பேங்க்கோ நீங்கள் கொடுத்து அந்த பேங்க் மாதிரி இருக்க இடத்துல நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த ரசீதை பார்த்து உங்களுக்கு இவ்வளோ கோல்டு காயின் வந்து கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம்னா இருந்துச்சு. ஸோ ரசீது முறை தான் இன்றைக்கி நம்ம கரன்சியாக யூஸ் பண்ணுறோம். உதாரணத்துக்கு ஒரு கரன்சி கிழிஞ்சிட்டாலோ அது வெறும் பேப்பர் தான், அந்த கரன்சிக்கு எந்த ஒரு மதிப்பும் கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் அந்த ரசீது முறை தான் பிற்காலத்தில் பின்பற்றி இன்றைக்கி நம்ம இந்தியன் ரூபாயை யூஸ் பண்ணிகிட்ருக்க கரன்சியுமே வந்துச்சு. இப்படி தான் ஒரு கரன்சி, ஒரு காயின், நம்ம யூஸ் பண்ணுற அன்றாட யூஸ் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வளர்ந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ கிரிப்டோ கரன்சிஸ் பிளாக் செயின் விஷயத்துக்கு வருவோமே, இந்த ஒரு விஷயம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டுச்சு அப்படின்னா 2008 தான். ஸோ இந்த விஷயம் முதல் முதலாக ஒரு பர்சன் வந்து இன்டர்நெட்டில் ஒரு டாக்குமெண்ட்டை வெளியிடுறாரு. அவர் பேர் வந்து சதோஷி நாகமோட்டோன்னு சொல்லப்படுது. இந்த பர்சனோட உண்மையான நேம் இதுவா, இல்லை இந்த பர்சன் வெளியே வந்தாரா அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விஷயமும் இது வரைக்கும் பதிவாகலை. இந்த பர்சன் யாருனே தெரியாது, அன்னோன் பர்சன் தான். ஸோ அவரோட ஃபேஸ்புக் மாதிரி ஒரு சோஷியல் மீடியாவில் இருந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு டாக்குமெண்ட் வெளியிடுறாரு 2008 அக்டோபரில். என்ன வெளியிடறாரு அப்படின்னா, நான் ஒரு இன்டர்நெட் காயின் வெளியிட போகிறேன். இந்த இன்டர்நெட் காயினுக்கான மதிப்பு என்ன அப்படின்னா, இது வந்து யாராலையும் பார்க்க முடியாது. நீங்கள் வெறும் ஆன்லைனில் வாங்கி ஆன்லைனில் விற்க மட்டும்தான் முடியும். உங்களால் கையில் ஹோல்ட் பண்ணியோ இல்லை லாக்கரில் வச்சு பாதுகாக்க முடியாது. இது ஒரு இன்டர்நெட் காயின், இது உலகம் மொத்தத்துக்குமே ஒரே காயின்னு சொல்லலாம். இன்றைக்கி ஒரே நாடு ஒரே திட்டம் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி உலகம் மொத்தத்துக்குமே ஒரே காயினை கொண்டு வர போகிறதா இந்த சதோஷி நாகமோட்டோ வந்து ஆன்லைனில் இந்தமாதிரி ஒரு டாக்குமெண்ட்டை வெளியிடறாரு. கிட்டத்தட்ட பல பேஜ் ஒரு பிரீஃப் டாக்குமெண்ட், எப்படி நான் வந்து உருவாக்க போகிறேன், என்ன மாதிரி விஷயங்கள் இது பண்ண போகுது, இதுதான் ஃப்யூச்சராக இருக்க போகுதுன்னு சொல்லி அவர் அந்த ஒரு டாக்குமெண்ட்டை விட்டுட்டார்.
விட்டுட்டோன்னு இதை யாருமே பெருசாக கண்டுக்கல. ஏன்னா இந்த மனுஷன் ஏதோ ஒன்று சொல்கிறாரு, ஏதோ ஒன்று பண்ண போகிறாருன்னு சொல்லி விட்டுட்டாங்க. அவர் சொன்ன மாதிரி ஒரு வருடம் கழித்து, அதாவது 2009 அக்டோபரில் இந்த ஒரு பிட்காயினை ஆன்லைனில் விடுறாரு. பிட்காயின் அப்படின்ற ஒரு விஷயம் முதல் முதலாக உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்படுது 2009 அக்டோபரில். ஸோ இது வெளியே வந்ததுக்கு அப்புறமே கூட யாருமே பெருசாக கண்டுக்கல. ஏதோ ஒரு சில பேர் மட்டும் இதை வந்து வாங்கி வச்சுருந்தாங்க, ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் இது ஒரு மதிப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக இதோட மதிப்பு ஏறவே இல்லை அப்படியே இருந்துச்சு. ஆரம்பத்தில் இதோட மதிப்பு, அதாவது இது வெளியிட்ட போது இதோட மதிப்பு வந்து 46 ரூபாய் தான். உங்ககிட்ட 46 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா கிட்ட 1300 BTC, அதாவது பிட்காயின் உங்ககிட்ட இருக்கும், உங்களால் வாங்க முடியும். ஸோ இதுக்கப்புறமே ஒரு 2 வருஷமே அப்படி தான் இருந்துச்சு, 46 ரூபாயில் தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. என்ன விஷயம்னா, இந்த இன்சிடென்ட் வந்து ட்விட்டரில் நடந்துச்சு. குறிப்பாக இந்த கிரிப்டோ கரன்சிஸ் வளருது, பிட்காயின் வளருது அப்படின்னா அதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா சோஷியல் மீடியா. அப்படி தான், நம்ம தான் அதுக்கு முக்கியமான காரணம். முக்கியமாக அதில் பெரும்பான்மையான விஷயம் வகிக்கிறது அப்படின்னா ட்விட்டர் தான். ட்விட்டரில் அதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிக்கிறது மூலமாக தான் இந்த பிட்காயின், பிடிசி இதெல்லாமே வளருதுன்னு சொல்லலாம். சரி, இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு வருவோம். ஃப்ளோரிடாவை சேர்ந்த ஒருத்தர் 2010 ட்விட்டரில் ஒரு ட்வீட் போடுறாரு, என்கிட்ட 10,000 BTC இருக்குது, அதாவது 10,000 பிட்காயின் இருக்குது, எனக்கு இந்த 10,000 பிட்காயினை வச்சு யாராவது ஒரு பீஸா வாங்கி தர முடியுமா அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் ஒரு ட்வீட் போடுறாரு 2010. ஸோ இதை லண்டனில் இருக்க UK இருக்க ஒரு பர்சன் பார்த்துட்டு அந்த 10,000 பிட்காயினையும் அவங்ககிட்ட வாங்கிட்டு ஒரு பீஸாவை அவருக்கு அனுப்பி வைக்கிறாரு. இதுதான் உலகத்திலே பதிவான முதல்ல ஒரு பிட்காயின் டிரான்சாக்ஷன். ஒரு பர்சன் கிட்டேருந்து இன்னொரு பர்சனுக்கு வந்து டிரான்சாக்ஷன் நடக்குது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இந்த ஒரு விஷயம் பதிவானதுக்கப்புறம் அந்த பிட்காயின் வாங்கிட்டு இவர் அந்த பீஸாவை அனுப்பி விட்டார். ஸோ இந்த பர்சன் எவ்வளோ பாவம், அதாவது 10,000 ரூபாய், அது 10,000 BTC இன்றைக்கி மதிப்பு வேறு. பின்னாடி அதை யோசிக்கும் போது, அந்த பர்சனோட நிலைமை யோசிக்கும் போது ரொம்ப பரிதாபமாக இருக்குது. இன்றைக்கி அந்த பர்சன்கிட்ட அந்த 10,000 பிட்காயின் இருந்துச்சு அப்படின்னா அவர் ஒரு மில்லியனர்னு சொல்லப்படுது. ஸோ இந்த 2010 இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. ஸோ இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமும் பிட்காயினோட ரேஞ்ச் வந்து பெருசாலாக ஒன்றும் மாற்றம் இல்லை, சிறிதாக இருந்துச்சு, சில பேரால் தான் கவனிக்கப்படுச்சுன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் போக இன்னொரு விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த பிட்காயினோட வளர்ச்சி, இன்றைக்கி காலகட்டத்தில் பிட்காயினோட ரேட், இன்றைக்கி பிட்காயின் ஒரு பிட்காயினோட ரேட் 16 லட்சத்துக்கும் மேலே. ஸோ இது எப்படி இவ்வளோ பெருசாக வளர்ந்துச்சு, வெறும் 10 வருடம், அதாவது 12 வருடங்கள்கிட்ட இந்த ஒரு பிட்காயின் இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு வெப்சைட் தான் சொல்லலாம். அந்த வெப்சைட் என்ன அப்படின்னா விக்கிலீக்ஸ். விக்கிலீக்ஸோட முக்கியமான வேலை, முக்கியமான பங்கு அப்படின்னா கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸ், அதை வந்து மக்களுக்கு வெளியிடுறது மூலயமா தான் இவங்க வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க. பொதுவாகவே இன்றைக்கி நிறைய அப்ளிகேஷனுக்கு, நிறைய ஆப்புக்கு வந்து, நிறைய வெப்சைட்டுக்கு வந்து விளம்பரம் இருக்குது. டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க, நீங்கள் கூட ஈஸியாக பார்க்கலாம். இன்ஸ்டாகிராமுக்கு, ஃபேஸ்புக்குக்கு அந்த ரீல்ஸை பற்றியும் சரி, புதுசாக ஒரு அப்டேட் விடுறாங்களும் சரி, அதுக்கான பல அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இது நார்மலாகவே ஒரு யூஸரை கவர்றதும் சரி, நிறைய யூஸர் அவங்க கெயின் பண்ணுறதும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாகவே அங்கே எடுப்பாங்க. ஆனால் சில ஆப் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டே பண்ண மாட்டாங்க. அவங்களாம் யூஸர் தேவையில்லையா, சம்பாத்தியம் தேவையில்லையா, பணம் தேவையில்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க சம்பாதிக்கிறதெல்லாம் யூசர் மூலமாகவே கிடையாது. அதாவது யூசரை அவங்களோட வசப்படுத்தி, அவங்களோட எப்படி சொல்ல, சைன் அப் பண்ண வைக்கிறது மூலயமா அவங்க வந்து ஏர்ன் பண்ணவே கிடையாது. முக்கியமான விஷயம் அவங்க எப்படி ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா டொனேஷன் மூலயமா. குறிப்பாக விக்கிபீடியா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், இன்னி வரைக்கும் விக்கிபீடியா எப்படி இயங்கிட்டு இருக்கு, எது மூலயமா லாபம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டொனேஷன் மூலமா டெலிகிராம், விக்கிபீடியா இவங்க எல்லாருமே யூஸர் வந்து யூஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு டொனேட் பண்ணுறது மூலயமா தான் இவ்வளோ பேர் லாபம் பார்த்துட்டு இருக்காங்க. இது இந்தியாவில் வேணால் குறைவாக இருக்கலாம், ஆனால் வெளிநாடுகளில் ஒருத்தருக்கு வந்து ஒரு வெப்சைட் பிடிச்சி போச்சு, ஒரு அப்ளிகேஷன் பிடிச்சி போச்சு அப்படின்னா அவங்க அந்த ஒரு பர்சனுக்கு டொனேட் பண்ணலாம், எவ்வளோ நாளும் டொனேட் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் தான் விக்கிலீக்ஸும் இயங்கிட்டு இருந்துச்சு டொனேஷன் மூலமாக. ஸோ எப்பவுமே கவர்மெண்ட் டாக்குமெண்ட் வெளியிட்டு இருந்தாங்க, கிட்ட 2 லட்சத்துக்கும் மேலே கவர்மெண்ட் டாக்குமெண்ட் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னும் போது கவர்மெண்ட் பார்த்துட்டு சும்மாவாக இருக்கும், கண்டிப்பாக இல்லைல்ல. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த விக்கிலீக்ஸை எப்படியாவது பிளாக் பண்ணணும், இவங்களை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும், இவங்களை அப்படியே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி எண்ணிட்டு இருந்த கவர்மெண்ட் வந்து டைரெக்டாக அவங்க கூட போட்டி போட முடியல. பிகாஸ் இது வந்து மக்களோட ஆதரவை பெருசாக பெற்றிருந்துச்சு. ஸோ மக்கள் ஆதரவு பெற்றிருந்த இந்த ஒரு ஆப் கிட்ட போய் நம்ம இவங்க டைரெக்டாக பிளாக் பண்ணோம் அப்படின்னா மக்களோட எதிர்ப்பு டேரெக்டாக நம்மளுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்ட அரசு வந்து இப்படி இன்டெரக்டாக வந்து இவங்களை பிளாக் பண்ணிடணும் அப்படின்னு யோசிச்சாங்க. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, விக்கிலீக்ஸ்க்கு எது மூலமாக ஏர்னிங்ஸ் வருது, டொனேஷன். ஸோ இந்த இவங்களுக்கு எந்த மூலியமாக டொனேஷன் வருதோ அது எல்லா பிளாட்ஃபார்மையும் இவங்க ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ இதனால் விக்கிலீக்ஸ்க்கு வர டொனேஷன் வந்து ஸ்டாப் ஆக போச்சு. ஸோ அவங்களுக்கு இதுக்கு மேலே இயங்கவே முடியல. அப்போல்லாம் சேர்ந்து மக்கள் ஒரு முடிவு பண்ணாங்க, பிட்காயினை இவங்களுக்கு டொனேஷனாக அனுப்பலான்னு சொல்லி. ஸோ அப்போ தான் நிறைய பேர் பிட்காயினை வந்து போட்டு விளையாட ஆரம்பித்தாங்க. பிட்காயின் நிறைய பேருக்கு டிரான்சாக்ஷன் ஆகிட்டு இருந்துச்சு. குறிப்பாக விக்கிலீக்ஸுக்கு நிறைய டொனேஷன் வந்து பிட்காயினாக போக ஆரம்பிச்சிச்சு. பிட்காயினில் இருக்க ஒரு அட்வான்டேஜ் என்ன, இதை டிஸ்அட்வான்டேஜும் சொல்லலாம், அட்வான்டேஜ்னும் சொல்லலாம். என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், இது நீங்கள் டிஸ்அட்வான்டேஜாக எடுத்துக்கலாம், அட்வான்டேஜாகவும் எடுத்துக்கலாம். குறிப்பாக இப்போ நம்ம பேங்க்கில் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறோம், ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு நம்ம
டிரான்சாக்ஷன் நடக்குது, மணி அனுப்புகிறோம் அப்படின்னா நம்ம யாருக்கு அனுப்புகிறோம்னு சொல்லி பேங்க்கால் நம்மளை வாஷ் பண்ண முடியும். நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ இதெல்லாம் காமன். ஆனால் பிட்காயின் அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு பர்சனுக்கு அனுப்புறீங்கன்னா அந்த பர்சனால் தான் இந்த பிட்காயின் ஒரு ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுமே தவிர, இது யாருக்கிட்டேருந்து வந்துச்சு, எவ்வளோ வந்துச்சு எதுவுமே பார்க்க முடியாது. நடுவில் எந்த ஒரு மீடியமும் இருக்காது. ஸோ பார்க்குறதுக்கு பேங்க்கால் உங்களை வாட்ச் பண்ண முடியும். ஆனால் பிட்காயினை பொறுத்த வரைக்கும், கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும், உங்களால் யாரையுமே உங்களால் வாட்ச் பண்ண முடியாது. ஸோ இதனால் கவர்மெண்ட்டும் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க பண்ண முடியல. இது வந்து ரொம்பவே ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு செக்யூர்டாகவும் என்கிரிப்டாகவும் இருந்துச்சு இந்த பிட்காயின் டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால தான் இன்றைக்குமே நிறைய ஸ்கேமர்ஸ், ஹேக்கர்ஸ் ஒரு விஷயத்தை ஆக்ட் பண்ணிட்டாலோ, ஒரு விஷயத்த வந்து எப்படி சொல்லலாம், வைரஸ் அனுப்பி அவங்களை அட்டாக் பண்ணிட்டாலோ, அவங்க கேட்குற முதல் விஷயம் என்னவாக இருக்குன்னா, எங்களுக்கு இவ்வளோ பிட்காயின் கொடுங்க, இவ்வளோ கிரிப்டோ கரன்சி கொடுங்க தான் கேட்பாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க யார் என்னன்னு சொல்லி நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாதுல. ஸோ அதனால் அந்த கிரிப்டோ கரன்சி மூலமாக தான் இந்த ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதை பற்றி நான் போன வீடியோலேயே ஸ்கேம் அலர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ் இன்னும் நடந்துகிட்ருக்கு. அதனால தான் இன்னுமே எந்த ஒரு நாடும் கிரிப்டோ கரன்சி வந்து முழுமையாக ஆதரித்து கொண்டு போகலன்னு சொல்லலாம். இந்தியா கூட சமீபத்தில் இதை எதிர்த்தாங்க, ஆனால் இதோட வளர்ச்சியை பார்த்துட்டு திருப்பி அந்த தடையை நீக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொன்னேன்ல, இந்தியன்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 100 crore மேலே இதில் இழந்திருக்காங்க கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணி. ஸோ வளர்ச்சி எப்படி பெருசாக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி நான் இயர் வைஸாக சொல்கிறேன், நீங்களே புரிஞ்சுப்பீங்க. நம்மளுடைய சொன்ன மாதிரி 46 ரூபாய்க்கு நீங்கள் 1300 BTC உங்களால் வாங்க முடியும் அப்படின்னு சொன்னேன். 2010 ஃப்ளோரிடா அந்த மேன் அந்த இன்சிடென்ட், அதாவது ஒரு பீஸா வந்து 10,000 BTC வாங்கின அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம், விக்கிலீக்ஸ்க்கு நடந்த அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஸ்டாப் ஆகலை. கிட்டத்தட்ட எம்டிகாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கம்பெனி இதை வந்து அப்ரூவ் பண்ணாங்க, பிட்காயின் வந்து அப்ரூவ் பண்ணாங்க. எப்படி அப்படின்னா, நீங்கள் வந்து கரன்சியாக கொண்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் பிட்காயினை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் பிட்காயினாக கொண்டு போனீங்க அப்படின்னா கரன்சிஸாக மாற்றிக்க முடியும். அப்படி ஒரு மிஷினை கொண்டு வந்தாங்க இந்த எம்டிகாக்ஸ்னு சொல்லி. இதுக்கப்புறமும் இது கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சு 2011 ஒரு பிட்காயினோட மதிப்பு 1500 ரூபா, அதே மாதிரி 2016 ஒரு பிட்காயினோட மதிப்பு 83,000 ரூபா, இன்றைக்கி 2022 ஒரு பிட்காயினோட மதிப்பு 16 லட்ச ரூபாய். நிறைய பேர் வந்து கிரிப்டோ கரன்சி மேலே ஆர்வம் காட்டுறதுக்கும், நிறைய விதமான காயின் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் ரீசன் என்ன அப்படின்னா, இந்த பிட்காயின் ஒரு ரீசனாக சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி நிறைய கிரிப்டோ கரன்சிஸ் இருக்குது பிட்காயின் மாதிரியே. ஸோ பிட்காயின் மாதிரி எப்படி 46 ரூபாய்க்கு வந்துச்சோ, இன்றைக்கி மதிப்பில் கிட்டத்தட்ட 1 ரூபா 1 பைசா 20 ரூபா 200 ரூபா 40 ரூபா இந்த மாதிரி ருபீஸ்க்கு நிறைய கிரிப்டோ கரன்சிஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு நம்பிக்கைனால என்றைக்காவது ஒரு நாள் இது வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கைனால நிறைய பேர் அதில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. குறிப்பாக ஒரு இன்ஸ்டன்ஸ் சொல்லணும் அப்படின்னா, இலான் மஸ்க்கு நம்ம நல்லாவே தெரியும். இலான் மஸ்க் வந்து பொதுவாக கிரிப்டோ கரன்சி ஆதரிக்க பழக்கம் நல்லாவே இருக்குது. குறிப்பாக டாஜ் அப்படின்னு சொல்லப்படுற காயினை வந்து இலான் மஸ்க் வந்து ரொம்பவே ஆதரிப்பார். இவர் ஆரம்பத்தில் டாஜ் காயின் வரும்போது 2 ரூபாயோ 1 ரூபாய் இருந்த டாஜ் காயின், அவர் ஆதரிக்கும் போது 20 ரூபா 30 ரூபா 40 ரூபா லெவல் வரைக்கும் டாஜோட மதிப்பு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. நம்மளே சொன்ன மாதிரி இந்த கிரிப்டோ கரன்சிஸ் இதெல்லாம் வளர்த்து விட்டவர்கள் யார் அப்படின்னா, நம்ம தான். இந்த சோஷியல் மீடியா அப்படின்ற ஒரு பவரை யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து பாப்புலேட்டாக யார் இருக்காங்களோ அவங்க இவ்வளோ ருபீஸ் நாங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்கோம், இவ்வளோ ஹோல்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லும் போது அதோட ப்ரைஸ் வந்து ரொம்பவே பூஸ்டப் ஆகுதுன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு இன்றைக்கி நைட்டு நீங்கள் ஒரு காயினோட மதிப்பு 1 ரூபான்னு பார்க்குறீங்க அப்படின்னா, அடுத்த நாள் காலையிலேயே அந்த ஒரு காயினோட மதிப்பு கிட்டத்தட்ட 40,000 ரூபாய்க்கு கூட போக சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு காயினோட மதிப்பு 40,000 இன்றைக்கி நைட்டு பார்க்குறீங்க அப்படின்னா, நாளை காலையிலேயே அது 0 ஆகுறதும் சான்ஸ் இருக்குது. ரொம்ப ஃப்ளெக்சிபிள், ஏறும் அதே சமயத்தில் கீழே இறங்கும், கீழே போவோம் அதே சமயத்தில் மேலே ஏறும். ஸோ இதனால தான் பல பேர் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி சொன்ன மாதிரி இந்தியாவில் இருக்க மட்டுமே, இந்தியாவில் இருக்க இளைஞர்கள் மட்டுமே கிட்டத்தட்ட 100 crore மேலே லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னப்போ, உலகத்தில் இருக்க மில்லியன் கணக்கு ஆஃப் பீப்புள் வந்து இந்த கிரிப்டோ கரன்சியில் எவ்வளோ ருபீஸ் லாஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் வந்து பிட்காயின் மைனிங் இன்றைக்கி கூட இன்ஸ்டாகிராமில் நிறைய வந்து உங்களுக்கு ஸ்கேம்ஸ் வரும், ஸ்பேமர்ஸ் மூலயமா இந்த மாதிரி நீங்கள் வந்து எங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ ருபீஸ் நீங்கள் லாபம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி இதுக்கான பர்டிகுலர் வீடியோ நம்ம ஆடி போட்டிருக்கோம். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்க, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இது மட்டும் இல்லை, இன்றைக்கி பிட்காயினோட வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னா, எல் சர்வடார் இது சென்ட்ரல் அமெரிக்காவில் இருக்க ஒரு கண்ட்ரி. ஸோ இந்த கண்ட்ரியில் பிட்காயின் வந்து அஃபிஷியலும் ஆக்கியிருக்காங்க, அதை ஆதரிக்கவும் செய்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், அங்கே ஒரு பர்டிகுலர் கடலை, பர்டிகுலர் சீயை பிட்காயின் சி அப்படின்னு சொல்கிறாங்க, பர்டிகுலர் சிட்டியை பிட்காயின் சிட்டின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்க அதிபர் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து ரொம்பவே நம்புகிறாரு, பிட்காயின் தான் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி நம்புகிறாரு. நீங்கள் ஏதாவது போய் அங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க,
அப்படின்னாலுமே பிட்காயின் ட்ரான்ஸ்ஷன் வச்சுக்க முடியும். இன்றைக்கி நம்ம வந்து ஃபோன்பே கூகுள் பேலாம் யூஸ் பண்ணுறோம். இது வந்து யூபிஐ ட்ரான்ஸ்ஷன் பண்ணுறதுக்கு, நம்ம நார்மலாக இந்தியன் கரன்சி ட்ரான்ஸ்ஷன் பண்ணிக்கிறதுக்கு. ஆனால் பிட்காயின் நீங்கள் ட்ரான்ஸ்ஷன் பண்ணுறதுக்கே ஒரு அப்ளிகேஷன் வச்சுருக்காங்க, சிவி அப்படின்னு சொல்லி. இந்த அப்ளிகேஷன் மூலமாகவே நீங்கள் ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க ஏதோ ஒரு கடையில் போய் அப்படின்னா, டீ குடித்தாலுமே அந்த கடையில் நீங்கள் பிட்காயின் மூலமாகவே டீ குடிக்க முடியும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த ஒரு கண்ட்ரியில் வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ அது குறைஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலுமே ஒரு கண்ட்ரியை பிட்காயின் ஆதரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு பிட்காயின் வளர்ச்சி இருக்குன்னு பாருங்கள். 46 ஆரம்பிச்சது. இதை கண்டுபிடிச்ச சதோஷி நாக்கமோட் வந்து இன்னைக்கும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னேன். ஆனால் ஒரு டைமில் வந்து இவரை கண்டுபிடிச்சடா வந்து அனௌன்ஸும் பண்ணாங்க. சதோஷி நாக்கம் வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா, நியூயார்க் மாகாணத்தில் இருக்கிற டோரியன் பேரண்டைஸ்ன்னு சொல்லப்படுற இந்த ஒரு பர்சனை வந்து கைது பண்ணாங்க. இவர் தான் சதோஷி நாகமோட்டோ பிட்காயினை வெளியிட்டவர், பிட்காயினை கண்டுபிடிச்சவர் அப்படின்னு சொல்லி இவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு கூப்பிட்டு போகும்போது மீடியா வராங்க, பப்ளிக் வராங்க, போலீஸ்லாம் விட்ட கேள்வி கேட்குறாங்க, எப்படி இதை கண்டுபிடிச்சிங்க, எந்த ஒரு நோக்கத்துக்காக கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. இவர் வாயை திறக்கல, ரொம்ப அமைதியாக இருந்தார். ஸோ இவர்கிட்டருந்து எப்படி பதில வாங்கலாம்னு எல்லோரும் யோசிச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது அவர் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறாரு, எனக்கு யார் டின்னர் வாங்கி கொடுக்குறீங்களோ அவருக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லோரும் அப்படியே தூக்கிட்டு போய் இவருக்கு டின்னர் வாங்கி கொடுத்து சரி சொல்லுவாங்க ஆவல் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவர் ஒரு வார்த்தை தான் சொன்னார், நான் வந்து சதோஷி நாகமோட்டோ இல்லை, ஐம் நாட் சதோஷி நாகமோட்டோ அப்படின்னு சொல்வார் சொல்கிறாரு. ஸோ இந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்கும்போது ஆடி நான் சொன்னேன், சதோஷி நாகமோட்டோ வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் அப்பியர் ஆகி ஏதாவது மெசேஜ் போடுவார் அப்படின்னு சொல்லி. கிட்ட அவர்கிட்ட மூணே வாட்டி மட்டும் தான் மெசேஜ் வந்திருக்கு வெளி உலகத்துக்கு. ஸோ அவர் போட்ட கடைசி மெசேஜாக இதுதான் பார்க்கப்படுது. என்ன மெசேஜ் அப்படின்னா, ஐ எம் நாட் டோரியன் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபைல் காணாமல் போயிடுச்சு. அவரும் டிசேபிள் ஆகிட்டார். சதோஷி நாகமோட்டோ அவரோட உண்மையான பேராக இருக்குமோ அப்படின்றதே ஒரு பெரிய சந்தேகக்கூடிய விஷயம் தான். ஏன் அப்படின்னா, தன்னோட அடையாளத்தை வெளிக்காட்டக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு நபர் வந்து தன்னுடைய பேரை மட்டும் உண்மையான பேரை வச்சுருப்பார் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. இன்றைக்கி காலகட்டத்தில் அவர் நிறைய பேர் தேடிட்டு வராங்க யாராக இருக்கும்னு சொல்லி. இன்னி வரைக்கும் அது யாருன்னு தெரியல. பட் அவர் கண்டுபிடிக்கிறது இம்பார்ட்டன்ட் விஷயமா முக்கியமான விஷயமானு கேட்டால் என்ன பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, சதோஷி நாகமோட்டோ பிட்காயின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கலாம். கிரிப்டோ கரன்சி அப்படின்ற ஒரு உலகத்தை உண்டு பண்ணதில் ஒரு முக்கியமான பங்கு அவருக்கு இருக்கலாம்னு சொல்லலாம். ஆனால் இவரை வந்து இன்னி வரைக்கும் தேடிட்டுருக்கிறதான காரணம் பல்வேறு விஷயங்களாக இருந்தாலும், இன்றைக்கி நிறைய கிரிப்டோ கரன்சிஸ் வந்துடுச்சு, நிறைய விதமான காயின்கள் வந்துடுச்சு, அதை நிறைய ஆர்கனைசேஷன் மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க, உருவாக்கிட்டு இருக்காங்க. பிளாக் செயின் அப்படின்ற விஷயத்த நிறைய பேர் படிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க, கற்றுக்கும் ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி அதை வளர்த்து விடுற பெரும்பான்மையான பங்கு யாருக்கு இருக்குது அப்படின்னா, மக்களாக நமக்கு தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு விஷயத்தை வளர்க்குறதும் ஒரு விஷயத்தை அழிக்கிறதும் மக்கள் கையில் தான் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்தை உண்டு பண்ணது சதோஷி நாகமோட்டோவாக இருந்தாலும், அதை இப்போ வரைக்கும் ஹோல்ட் பண்ணிட்டு வளர்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் மக்கள்கிட்ட தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அது முழுக்க முழுக்க யாரோட பொறுப்பு அப்படின்னா நம்மளோட பொறுப்புனே சொல்லலாம். இதில் யாரும் உங்களை புஷ் பண்ணலை, இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும், இல்லை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணினா தான் உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்றது யாருமே கிடையாது. எல்லாம் ஒரு எதிர்பார்ப்போட ஒரு ஃப்யூச்சரோட நோக்கத்தோடு தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் நிறைய ஸ்கேம்ஸ் நடந்துட்டுருக்கு. இனி வரைக்கும் இதில் சென்ட்ரலைஸ் பண்ணாத விஷயம், இந்திய அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, சொன்ன மாதிரி இதில் ஒரு என்கிரிப்டர் யாராலையும் இவங்க வாட்ச் பண்ணவே முடியாது. நீங்கள் யாருக்கு வேணால் அனுப்பலாம், ஜஸ்ட் இவங்க ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க மட்டுமே பார்க்க முடியுமே தவிர உங்களை யாராலும் வாட்ச் பண்ண முடியாது. பட் பேங்க் இருக்குது அப்படின்னா உங்கள் பணத்தை நீங்கள் இழந்தாலுமே அவங்ககிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். பட் கிரிப்டோ கரன்சி பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை இழந்துட்டீங்க அப்படின்னா யாருக்கிட்டையும் போய் கம்ப்ளைண்ட்டை எதுவுமே பண்ண முடியாது. ஸ்டாக்ஸும் கிரிப்டோ கரன்சிக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னா, ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு கம்பெனி ஏமாத்திடுச்சு அதில் லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ஆர்பிஐ வரைக்கும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கோ உங்களுக்கான ரைட்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். அது சென்ட்ரலைஸ் பண்ணியிருக்காங்க, அது இந்திய அரசாங்கத்தோடது. ஆனால் கிரிப்டோ கரன்சிஸ் பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு கம்யூனிட்டியே கிடையாது. ஸோ அங்கே யாருக்கிட்டையும் நீங்கள் போய் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க முடியாது, கம்ப்ளைண்ட்டும் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கா, பிட்காயினோட வளர்ச்சி இன்னுமே வளர்ந்துட்டு போயிட்டே தான் இருக்குது. இதுக்கப்புறம் நிறைய காயின்ஸ்களும் வந்துடுச்சு. குறிப்பாக சதோஷி நாகமோட்டோ பற்றி எடுத்துக்கணும் அப்படின்னா, இலான் மஸ்க் அவர்களும் ஒரு சதோஷி நாகமோட்டோ, அவர் தான் சதோஷி நாகமோட்டோன்ற பேரில் வெளி உலகத்துக்கு வந்து இந்த ஒரு காயினை உருவாக்கிட்டு போயிட்டாரு, இலான் மஸ்க் அவர்கள் தான் சதோஷி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சந்தேகப்படுறாங்க. ஒரு சில சில ஆதாரங்கள் குறிப்புகளை வச்சு இவர் தான் சதோஷி அப்படின்னு சொல்லி இலான் மஸ்க் மேலே சந்தேகப்படுறாங்கன்னு சொல்லலாம். இனிமேல் பல்வேறு விஷயங்கள் போயிட்டுருக்கு. என்ன ஒரு விவாதமாக இருந்தாலும் அதற்கு ஒரு முடிவே இல்லை அது அடங்குற வரைக்கும். ஏன்னா இது ரொம்ப பதவி கடக்கு. பல நாடுகளும் பல மில்லியனர்ஸும் பல அதிபர் பிரதமர் எல்லாருமே பிட்காயினுக்கும் கிரிப்டோ கரன்சிக்கும் ஆதரவாக இருக்காங்க. இதுதான் ஃப்யூச்சர்னு சொல்லியும் நம்புகிறாங்க. டெக்னாலஜி வளர வளர, இப்போ 5G டெக்னாலஜிக்குள்ளே போயிட்டுருக்கோம். இந்தமாதிரி டெக்னாலஜிகள் நிறைய வளர வளர இனிமேல் காயின்ஸ், கிரிப்டோ கரன்சிஸ், பிளாக் செயின் டெக்னாலஜிஸ் இனிமேல் வளர்ந்துட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம எதை பார்த்து கற்றுக்குறோம், எந்த விஷயத்தில் உன்னிப்பாக இருப்போம், இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம்.
இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.